உலக நாடுகளை அச்சுறுத்திய கொரோனா சுவடுகளே இன்னும் அழியாத நிலையில் தற்போது குரங்கு அம்மை தொற்று நோய் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. இந்த தொற்று இதுவரை 116 நாடுகளில் பரவியதை அடுத்து குரங்கு அம்மையை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அண்மையில் அறிவித்தது. ஆப்பிரிக்கா, காங்கோ, ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளில் இந்த தொற்று மிக மோசமான நிலையை எட்டியிருக்கிறது. காங்கோ குடியரசு நாட்டில் பரவ தொடங்கிய குரங்கு அம்மை பல்வேறு நாடுகளிலும் தற்போது பரவியிருக்கிறது. இந்த ஆண்டு மட்டும் இதுவரை இந்த தொற்றால் 16,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 524 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையே தற்போது மீண்டும் முழு வீரியத்துடன் பரவும் குரங்கு அம்மை தொற்றை தடுக்க இந்தியாவில் முழு வீச்சில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. விமான நிலையங்கள், துறைமுகங்களில் மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானுடனான எல்லைகளில் தீவிரமாக கண்காணிக்க மத்திய அரசு அறிவுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் குரங்கு அம்மை தொற்று பரவல் உள்ள வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு இந்தியா திரும்பிய ஒரு இளைஞருக்கு தற்போது குரங்கு அம்மை தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவரிடம் குரங்கு அம்மை நோய்க்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் குரங்கு அம்மை தொற்று இருப்பதாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சந்தேகத்திற்கு இடமான நோயாளி மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குரங்கு அம்மை பாதிப்பை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருந்த குரங்கு அம்மை தற்போது இந்தியாவுக்குள் நுழைந்திருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி வருகிறது. ஆனால் அது குறித்த உறுதியான தகவல்கள் இன்னும் மத்திய அரசால் அறிவிக்கப்படவில்லை. குரங்கு அம்மை பரவல் ஏற்படாமல் இருக்க அதை கையாள மத்திய அரசு ஏற்கனவே நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி குரங்கு அம்மை அறிகுறிகள் இருக்கும் அந்த நபருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அந்த நபர் வேறு யாருடன் எல்லாம் தொடர்பில் இருக்கிறார் என்பதை கண்டறியும் முயற்சியில் அதிகாரிகள் இறங்கியுள்ளனர். ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தபடிதான் இந்த குரங்கு அம்மை இருப்பதால் தேவையற்ற கவலை தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது. குரங்கு அம்மையின் அறிகுறிகள் என்பது உடலில் சீழ் நிறைந்த கொப்பளங்கள், காய்ச்சல், தலைவலி, தசைகளில் வலி, முதுகு வலி, பலவீனம், தொண்டையில் வீக்கம் ஆகியவையாகும். மேலும் குரங்கு அம்மையை தவிர்ப்பதற்கான வழிகள் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது விலங்குகளுடன் பாதுகாப்பற்ற தொடர்பை தவிர்ப்பது என உலக சுகாதார அமைப்பான WHO பரிந்துரைக்கிறது. நோய்வாய்ப்பட்ட மற்றும் இறந்த விலங்குகளை பாதுகாப்பின்றி தொடுவதையும் அவற்றின் இறைச்சியை உண்பதையும் தவிர்க்க வேண்டும். இது தவிர பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து விலகி இருப்பது மிகவும் முக்கியம். பாதிக்கப்பட்ட நபர் பயன்படுத்திய பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டாம். அது மட்டுமின்றி கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.